வணக்கம். பெயர் முனைவர் தமிழ்ச்செல்வி. சக்தி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒட்டஞ்சித்திரம். தமிழ்துறை உதவி பேரசராக பணிபுரிகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்த முழுமையான பழமையான நூல் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் என்ற நூலை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் அகத்தியரின் 12 மாணாக்கரில் ஒருவர். எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களை உள்ளடக்கியது தொல்காப்பியம். தொல்காப்பியம் 1610 நூற்பாக்களை கொண்டது. 1610 நூற்பாக்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதமாக 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அகத்திணைகளை, கைகளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை என்று அகத்திணைகள் 7 அதற்கு புறத்திணைகள் 7 பாகுபடுத்தியுள்ளார் தொல்காப்பியம். புறத்திணைகளாக வெற்றி, வஞ்சி, உளிங்கை, பாடான், தும்பை, காஞ்சி என புறத்திணைகள் 7 என பாகுபாடு படுத்தியுள்ளார். அகத்திணை மருங்கின் அருள்தப உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறம்பட கிளப்பின் வெற்றிதானே குறிஞ்சியது புறனே. அதாவது அகத்திணை இயல்கள் 7, அதாவது கைகிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை என்ற அகத்திணைகளுக்கு 7 புறத்திணைகள் வெற்றி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, பாவை, காஞ்சி. இந்த 7 திணைகளில் குறிஞ்சி என்னும் புறத்திணைக்கு, குறிஞ்சி என்னும் புறத்திணைக்கு புறத்திணையாக அமைவது வெற்றி என குறிஞ்சி என்னும் அகத்திணைக்கு புறத்திணை வெற்றி என கூறியுள்ளார். அதாவது அகத்திணை மருங்கின் அறிந்தவ உணர்ந்தோர் அகத்திணைகளை 7 பாகுபடுத்திய நம் முன்னோர்கள் அதற்கு இணையான புறத்திணைகளும் 7 பாகுபடுத்தியுள்ளனர். அந்த புறத்திணைகளில் குறிஞ்சி என்னும் அகத்திணைக்கு புறத்திணை வெற்றி. இந்த வெற்றி என்னும் புறத்திணைக்கு அதன் உள்துறைகளாக 14 துறைகள் உள்ளன. அதற்கு புறத்திணைகளாக 14 துறைகள் உள்ளன. அவை என்னவென்றால் வெற்றி அறவம், விருச்சி, வெற்றி அறவம், விருச்சி, செலவு, வே, புறத்திணை, ஊர்கொலை, ஆள்கோள், பூசல், மாற்று, சுரந்துரித்தல், தலைத்தோற்றம், பாதீடு, உண்டாட்டு, கொலை, புலனர் சிறப்பு, பிள்ளை வழக்கு, துடிநிலை, கொற்றவை என்ற வெற்றியின் புறத்திணைகளாக 14 துறைகள் அமைந்துள்ளன. நன்றி, வணக்கம்.